ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்ச்சும் நலமுடன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைஃபாய்டு காய்ச்சல் குணமடைய எத்தனை நாட்கள் ஆகும்? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். டைஃபாய்டு காய்ச்சல் ஏற்படுவதற்கு காரணம் த சால்மோனெல்லா டைஃபி என்ற பாக்டீரியாகும். அசுத்தமான உணவு மற்றும் கெட்டுப்போன தண்ணீர் மூலமாக டைஃபாய்டு காய்ச்சல் பரவுகிறது. இந்த காய்ச்சல் பரவ 1 முதல் 3 வாரங்கள் ஆகின்றன. உடலில் அதிகப்படியான வெப்பம், தலைவலி, குமட்டல், வயிற்றுப்போக்கு போன்றவை இந்த காய்ச்சலின் அறிகுறியாகும். டைஃபாய்டு காய்ச்சலுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைக்கான காலம், அந்த நோயின் தீவிரம் மற்றும் அதற்கு கொடுக்கப்படும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் ஆகியவற்றை பொறுத்து அமைகிறது. மிதமான காய்ச்சலுக்கு வாய் வழியாக எடுத்துக்கொள்ளப்படும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளான ஐப்ரோஃபோலாக்சாசின் அல்லது அமோக்ஸிக்ளினின் போன்றவை 7 முதல் 14 நாட்கள் கொடுக்கப்படும். தீவிரமான டைஃபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டால் நோயாளியை மருத்துவமனையில் அனுமதித்து செஃப்ட்ரியோசோன் அல்லது அசித்ரோமைசின் போன்ற ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை 10 முதல் 14 நாட்கள் வரை கொடுக்கலாம். ஒருவேளை நோயாளிக்கு பலவிதமான உடல் பிரச்சனைகள் இருந்தால் இன்னும் நீண்ட நாட்கள் மருத்துவ சிகிச்சையை தொடர வேண்டும். உரிய நேரத்தில் நோயை அறிந்து கொள்ளுதலும் தகுந்த சிகிச்சை அளிப்பதும் டைஃபாய்டு காய்ச்சலை குணப்படுத்துவதற்கு முக்கியமான தேவையாகும். அதன் மூலம் நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். கெட்டுப்போன உணவு அல்லது தண்ணீரை எடுத்துக்கொண்ட பின்பு காய்ச்சல், தலைவலி, வயிற்றில் அசௌகரியம் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை நாட வேண்டும். குடும்பத்தாரின் பராமரிப்பு, போதுமான ஓய்வு மற்றும் உடலில் இருந்து நீர்ச்சத்து வெளியேறுதல் போன்றவை சிறப்பாக இருந்தால் டைஃபாய்டு காய்ச்சலின் அறிகுறிகளை எளிதில் கட்டுப்படுத்தலாம். அடுத்தவர்களுக்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க வேண்டுமென்றால் நோயாளிகள் மிகவும் சுகாதாரத்தோடு இருக்க வேண்டும். அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். அடுத்தவரோடு உணவு மற்றும் பாத்திரங்கள் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். கழிவுகளை முறையாக அகற்ற வேண்டும். டைஃபாய்டு காய்ச்சல் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று இப்போது பார்ப்போம். இந்த காய்ச்சல் வருவதை தடுக்க முடியும். அதற்கு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். அசுத்தமான உணவு மற்றும் தண்ணீர் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பாதுகாப்பான முறையில் உணவை சமைக்க வேண்டும். முறையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதன் மூலம் டைஃபாய்டு காய்ச்சல் வருவதை தடுக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.